ஜிஎம்கே இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நைன்த் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷில் உள்ள போஎம் ஃபைவ் தரிவர் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ டிஎன்டெட் அண்ட் தென் எஸ்டிடி எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதுக்கு நம்ம நோட்ஸும் என்னன்னா ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம் அண்ட் தான் ஒன் டூ நைன்த் வரைய வீடியோஸும் என்னென்னா இப்போதைக்கு நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ வேணுங்கிறவங்க நீங்கள் வீடியோஸ் பார்த்தும் படிச்சுக்கலாம் இல்லை வீடியோஸ் பார்த்து படிக்க டைம் ஆகுது அப்படின்னா நீங்கள் நம்ம கிட்ட நோட்ஸ் வாங்கிக்கலாம் நோட்ஸ் வேணும் அப்படிங்கிறவங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் டெஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் சாரி ஸ்க்ரீனில் டெஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் பார்த்து காண்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் இப்போ நம்ம போயம் ஃபைவ் திரிவர் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம் இதோட ஆர்த்தர் யார் அப்படின்னா கேரோலின் அண்ட் பவுல்ஸ் அப்படிங்கிறவங்க தான் என்னென்னா எழுதியிருக்கிறாங்க இவங்க ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஆறில் பிறக்கிறாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நாலில் இறந்து போகிறாங்க இவங்களும் என்னென்னா ஒரு இங்கிலீஷ் போய்ட் தான் ஸோ லாஸ்ட் வீடியோவில் ஒரு பயம் பார்த்துருப்போம் அவங்களும் என்னென்னா ஒரு இங்கிலீஷ் போயட் தான் இவருடைய அந்த ஒய்ஃப் ஆஃப் ராபர்ட் சவுதி இவங்க வந்து யாரோட ஒய்ஃப் அப்படின்னா ராபர்ட் சவுதியோடய ஒய்ஃப் தான் யார் கேரோலின் அண்ட் பவுல்ஸ் ஸோ ராபர்ட் சவுதிங்கிறவங்க யார் அப்படின்னா த பயட் லாரட் ஆஃப் பிரிட்டன் அப்படிங்கிற அந்த பட்டத்துக்குரியவர் தான் த பயட் லாரட் ஆஃப் பிரிட்டன் அப்படின்றவர் தான் ராபர்ட் சவுதி ஸோ அந்த பட்டத்துக்குரியவர் தான் ராபர்ட் சவுதி அவங்களுடைய ஒய்ஃப் தான் கேரோலின் அண்ட் பவுல்ஸ் அப்படிங்கிறவங்க ஸோ இவங்க வந்துட்டு நிறைய ஒர்க்ஸ் வந்துட்டு எழுதியிருக்கிறாங்க இவங்க இதில் அந்த குறிப்பிட்ட இது அப்படின்னு பார்த்தோன்னா த லிட்டில் லே த லிட்டில் லேடி பேர்ட் சாப்டர் ஆன் சர்ச் யார்ட் டெய்ல்ஸ் ஆஃப் த ஃபேக்ட்ரிஸ் இதெல்லாம் ரொம்பவே முக்கியமான இவங்களுடைய ஒர்க் கரோலினோட ரொம்பவே முக்கியமான ஒர்க் ஓகேவா அடுத்ததாக க்ளாசரி கிளாஸரி பார்த்தோம்னா இது வந்து சினானிம்ஸ் அண்டனிம்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃபர்ஸ்ட்டு ஒன் ஃபோலியேட் ஃபோலியேட் அப்படிங்கிறது என்னென்னா ஏ கிளஸ்டர் ஆஃப் லீவ்ஸ் ஃப்ளவர்ஸ் அண்ட் பிரான்ஞ்சஸாக அதாவது நிறைய இலைகள் சேர்ந்தது இல்லைன்னா நிறைய ஃப்ளவர்ஸ் சேர்ந்தது இல்லைன்னா நிறைய ட்ரீயில் அந்த பிரான்ஞ்சஸ் சேர்ந்தது ஸோ இதை வந்துட்டு ஃபோலியேட் அப்படின்னு சொல்லுவாங்க கிளஸ்டர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா குரூப் அப்படின்னு சொல்லலாம் குரூப் ஆஃப் லீவ்ஸ் ஒரு கூட்டமாக லீவ்ஸ் இருக்கிறது ஓகேவா அந்த மாதிரி இதை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்ததான் கிளான்சிங்னா என்ன டச்சிங் ஆர் ஹிட்டிங் சம்திங் லைட்லி ஃப்ரம் த சைட் வித்தவுட் காசிங் மச் டேமேஜ் அதாவது நம்ம லைட்டாக வந்துட்டு ஒரு இதை டச் பண்ணுறோம் இல்லைனா லைட்டாக ஒரு இதில் மோதுறோம் இடிக்கிறோம் அப்படின்னா அதை கிளான்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்படி நம்ம டச் பண்ணுறனாலையோ இல்லை மோதுறனாலையோ அதுக்கு வந்துட்டு எந்த ஒரு டேமேஜும் ஏற்படாமல் நம்ம வந்துட்டு டச் பண்ணுறோம் ஹிட் பண்ணுறோம் அப்படின்னா அதை கிளான்சிங் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தது ஸ்வெல்லிங் ஸ்வெல்லிங் அப்படின்னா என்னென்னா வீங்கிறது அப்படின்னு சொல்லி மீனிங் வரும் இங்கே அதான் பிகமிங் கிரேட்டர் இன் இன்டென்சிட்டி ஆர் வால்யூம் அதாவது ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா அந்த பொருளோட வால்யூமோ இல்லை அதோட இன்டென்சிட்டினா என்னன்னா அந்த அதோட மொத்த திக்னஸ் அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம் ஸோ அது வந்துட்டு அதிகமாகுது அப்படின்னா அதை வந்துட்டு ஸ்வெல்லிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அடுத்ததாக ரோஸ் பேங்க்ஸ்னால் என்ன ரோஸ் பேங்க்ஸ் ரிவர் பேங்க்ஸ் வேர் ரோஸஸ் அப்பியர்ஸ் அல்லாங்க அதாவது எந்த அதாவது ஒரு ஆற்றங்கரை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ ஆற்றங்கரையில் அந்த ரோஸ் ஃப்ளார்ஸ் எல்லாம் நம்மளுக்கு தெரியுது அப்படின்னா அதை வந்துட்டு நம்ம ரோஸ் பேங்க் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அடுத்து எம்பீச்சர்ஸ் இம்பீச்சுவர்ஸ் அப்படின்னா ஆக்டிங் குயிக்லி அண்ட் வித்தவுட் தாட் ஆர் கேர் அதாவது எதை பற்றியுமே நினைக்காமல் கேர் பண்ணாமல் டக்கு டக்குன்னு வந்துட்டு ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க அப்படின்னா அவன் அந்த இதை வந்துட்டு நம்ம நம்ம எம்பி டூயர்ஸ் சொல்லி சொல்லுவாங்க ஓகேவா இம்பி டூஆர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க யோசிக்காமல் ஒரு விஷயத்த பண்ணுறது அடுத்தது டெண்டிங் டெண்டிங் அப்படின்னா கோயிங் இன் ஏ பர்டிகுலர் வே ஒரு குறிப்பிட்ட வழியில் போகிறத டெண்டிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து ஹெட்லாங் ஹெட்லாங் அப்படிங்கிறது வித் த ஹெட் ஃபர்ஸ்ட் அண்ட் த ரெஸ்ட் ஆஃப் த பாடி ஃபாலோயிங் அதாவது ஃபர்ஸ்ட்டு ஹெட்டு வந்து அதுக்கப்புறமா மீதி ஃபாலோ மீதி பாடிஸ் வந்துட்டு வரதை ஹெட்லாங் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அடுத்து ஹேத் ஹேத் அப்படின்னா இன் தி பாஸ்ட் த தேர்ட் பர்சன் சிங்குலர் ஃபார்ம் ஆஃப் த வேர்ட் ஹாவ் அதாவது ஹாவ் அப்படிங்கக்கூடிய வேர்டோட பாஸ்ட் தான் இது வந்து தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க இதை வந்து ஹேத் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அடுத்ததாக எட்டர்னிட்டி எட்டர்னிட்டி அப்படிங்கிறது லைஃப் கண்டினியூங் வித்தவுட் எண்ட் ஆஃப்டர் டெத் அதாவது இறந்து போனாலும் ஒருத்தவங்களுடைய வாழ்க்கை வந்துட்டு முடியாமல் கண்டினியூவாகிறது தான் எட்டர்னிட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவ்வளோ ஸோ அடுத்ததான் ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின் இருக்குது ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் போயம் லைன்ஸ் கொடுத்துட்டு அந்த போயம் லைன்ஸ்லேருந்தே என்னென்னா கொஸ்டின் க்ரியேட் பண்ணி நம்ம அந்த போயம் லைன்ஸ்லேயே ஆன்சர் கண்டுபிடிச்சி எழுதுகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க ஓகேவா இந்த மாதிரி கொஸ்டின்ஸு கேட்பாங்க எக்ஸாமில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாட் இஸ் மீன்ட் பை ஃபோலி ஏஜ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கான லைன்ஸ் பாருங்கள் ஹோ எவர் த ஹோ எவர் த எல்லோ பெபிள்ஸ் டான்ஸிங் த்ரூ த ஃப்ளார்ஸ் அண்ட் ஃபோலியேஜ் கிளான்ஸிங் ஸோ ஃபோலியேஜ் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் கிளாஸரியில் கிளஸ்டர் ஆஃப் லீவ்ஸ் பிரான்ஞ்சஸ் அல்லது ஃப்ளார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை தான் இங்கேயே ஆன்சராக கொடுத்துருக்காங்க ஃபோலியேஜ் அப்படின்னா கிளஸ்டர் ஆஃப் லீவ்ஸ் அண்ட் பிரான்சஸ் அப்படின்னு சொல்லி ஓகே அடுத்ததான் வாட் ஆர் த சர்ஃபேசஸ் ஆஃப் த ரிவ சர்ஃபேஸஸ் த ரிவர் ஃப்ளோ த்ரூ அதாவது அந்த ஆறு வந்து அந்த ஆறு பார்த்திங்கன்னா என்னென்ன சர்ஃபேஸ்லாம் பாஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க போயம் லைன்ஸ் எனக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரிவர் ரிவர் ஸ்வெல்லிங் ரிவர் ஆன் யூ ரஷ் த்ரூ ரஃப் அண்டு ஸ்மூத் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ அந்த சர்ஃபேஸை வந்துட்டு எப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ரஃப் அண்டு ஸ்மூத் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுதான் என்னென்னா இங்கே ஆன்சர் அடுத்த கொஸ்டின் வேர் தஸ் த ரோஸ் க்ரோ ரோஸ் வந்துட்டு எங்கே வளர்ந்துச்சு விச் ஸ்டேஜ் ஆஃப் மேன் இஸ் கம்பேர்டு ஹியர் எந்த ஸ்டேஜ் மனிதனை வந்துட்டு இந்த போயமில் கம்பேர் பண்ணியிருக்காங்க இந்த லைனில் ஓகேவா போயம் லைன்ஸ் பாருங்கள் ஓவர் ராக்ஸ் பை ரோஸ் பேங்க்ஸ் ஸ்வீப்பிங் லைக் எம்பேச்சுவர்ஸ் யூத் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ யூத் யூத்தை தான் என்ன பண்ணியிருக்காங்க இங்கே கம்பேர் பண்ணியிருக்கிறாங்க ஸோ யூத்துங்கிறது மென்னோட ஸ்டேஜில் ஒரு ஸ்டேஜ் தான் யூத்து ஸோ செகண்ட் கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் யூத் ஓகேவா ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வேர் தஸ் த ரோஸ் க்ரோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓவர் ராக்ஸ் பை ரோஸ் பேங்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ அந்த ரோஸ்லாம் வளரக்கூடிய அந்த கரையில் ரோஸ் வந்துட்டு வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி இங்கே போடலாம் ஓகேவா அடுத்ததாக பார்த்தோம்னா வாட் இஸ் ப்ராட் அண்டர் டீப் இஸ் த டைம் ஸ்டில் அப்படின்னு சொல்லி ரெண்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க வாட் இஸ் ப்ராட் அண்ட் டீப் ப்ராடாகவும் டீப்பாகவும் என்ன இருந்துச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த போயமில் நம்மளுக்கு ரிவரை பற்றி தான் டெஸ்கிரைப் பண்றாங்க ஸோ இங்கே ஆன்சர் வந்துட்டு த ரிவர் அப்படிங்கிறது தான் என்னென்னா கரெக்ட் ஆன்சர் த ரிவர் இஸ் ப்ராட் அண்ட் டீப் போயம் லைன்ஸ்லேயே பாருங்க ப்ராட் அண்ட் டீப் அண்ட் ஸ்டில் அஸ் டைம் சீமிங் ஸ்டில் யட் ஸ்டில் இன் மோஷன் இப்பையும் என்ன ஆகிக்கிட்டு இருக்கு வந்துட்டு மூவ் ஆகிக்கிட்டே தான் இருக்கு அகலமாக ஆழமாக போய்கிட்டே தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சொல்லியிருக்காங்க அப்போது ரெண்டாவது கொஸ்டின் என்னென்னா இஸ் த டைம் ஸ்டில் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இப்பயுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க இப்போயும் அது அப்படி தான் போய்கிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்கனால எஸ் அப்படிங்கிறது இதுக்கான ஆன்சர் ஓகேவா அவ்வளோதான் அடுத்ததாக நம்ம ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பார்க்கலாம் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே அனஃபோரா எப்பித்தட் இமேஜரி கொடுத்துருக்குறாங்க அனஃபோரானா என்ன ஆனஃபொரா அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம் இதுக்கு முன்னாடி உள்ள போயமில் ரெப்படேஷன் ஆஃப் சர்டைன் வேர்டு ஒரு வேர்டோ இல்லை ஒரு ஃப்ரேஸோ நமக்கு ரிப்பீட் ஆகுது அப்படின்னா அதை நம்ம ஆனஃபொரா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஓகேவா ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள் சி தேட் த லைன் இங்கேயும் சி இருக்குது மேலேயும் சி இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒரு வேர்டு ரிப்பீட் ஆகாத ஆனஃபொரா அப்படின்னு சொல்லுவோம் இதே இது ஒரு சென்டென்ஸே ரிப்பீட் ஆகுது அப்படின்னா அதை நம்ம ரெப்படேஷன் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்ததாக எபித்தர்ட் அப்படின்னா என்ன ஸோ எபித்தட் எபிதட் அப்படிங்கிறது நம்ம அப்ஜெக்டிவாக வரக்கூடியதை கூட நம்ம எபித்தட் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா ஸோ எப்பித்தட் அப்படிங்கிறது ஒரு அப்ஜெக்டிவாக இருக்கும் இல்லை அதாவது அது ஒரு வேர்டு ஓகேவா அதை அப்ஜெக்டிவாக வந்துட்டு வேலை பண்ணும் இந்த அப்ஜெக்டிவ்னால் என்ன நம்மளுடைய குவாலிட்டியை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணக்கூடியதை நம்ம அப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்போ ஒரு பர்சனோட குவாலிட்டியோ இல்லை ஒரு பொருளோட குவாலிட்டியை வந்துட்டு டிஸ்கிரைப் பண்ணுறது எப்பித்தட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேவா ஒரு இது டெஸ்க்ரைப் பண்ணுறாங்க ஓகேவா ஸோ ஒரு பொருள் இருக்கு இல்ல ஒரு पर्सन இருக்காங்க ஒரு திங்ஸ் இருக்கு அப்படினா அதை நம்ம டிஸ்கிரைப் பண்றத நம்ம எபிதெட் அப்படினு சொல்றோம் எக்ஸாம்பிளா பாருங்க இங்க ரிவர் அப்படிங்கறத லிட்டில் ரிவர் அப்படினு சொல்லி டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அப்ப இந்த இடத்துல உள்ள லிட்டில் அப்படிங்கறது எபிதெட் ஓகேவா பாய் அப்படிங்கறத நம்ம கிளவர் பாய் அப்படினு சொல்றோம் அந்த கிளவர் அப்படிங்கறத எபிதெட் அவ்வளவுதான் அடுத்ததா நமக்கு இமேஜரி சோ இமேஜரி அப்படிங்கறது நம்ம ஏற்கனவே இதுக்கு முன்னாடி பார்த்த பாயம்ஸ்ல எல்லாம் பார்த்திருப்போம் நம்மளோட ஃபைவ் சென்சஸ் அதாவது நம்ம நம்ம பார்க்கக்கூடியது கேட்கக்கூடியது தொட்டு உணரக்கூடியது அடுத்து நா உணர்வு அடுத்து நம்மளுடைய சுவாச உணர்வு இந்த அஞ்சு உணர்வுகளையும் ஏதாவது ஒரு உணர்வை ரிலேட் பண்ணி நமக்கு அந்த சென்டென்ஸ் இருக்குது அப்படின்னாலே அதை வந்துட்டு நம்ம இமேஜரி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகேவா ஸோ இந்த இதில் எக்ஸாம்பிள் பாருங்கள் எல்லோ பெப்பிள்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க எல்லோ அப்படிங்கிறது நம்ம பார்த்து உணரக்கூடியது ஓகேவா சைட்டில் வந்துட்டு வரும் ஸோ இதை நம்ம இமேஜரி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அடுத்ததான் ஆன்சர் த ஃபாலோவிங் ரைமிங் வேர்ட்ஸ் அண்ட் ரைம் ஸ்கீம் ஆஃப் த போயம் போயம் லைன்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் உள்ள ரைமிங் வேர்ட்ஸ் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் ஸோ ரைமிங் வேர்ட்ஸ் அப்படிங்கிறது ஈஸியாக எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் நம்மளுக்கு எண்டிங் வந்துட்டு ஒரே மாதிரியான ரைமில் முடியுது அப்படின்னா அதை நம்ம ரைமிங் வேர்ட் அப்படின்னு சொல்லுவோம் இங்கே வந்துட்டு நமக்கு வே டேன் டான்சிங் கிளான்சிங் அப்படிங்கிறது ரைமிங் வேர்டு வே பிளே அப்படிங்கிறது ரைமிங் வேர்டு ஓகேவா அடுத்தது ரைம் ஸ்கீம் அப்படிங்கிறத நம்ம எப்படி எழுதணும் ஃபஸ்ட்டு லைனில் வே அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதை வந்துட்டு நம்ம ஏ அப்படின்னு சொல்லிட்டு நேம் வச்சுக்கலாம் அடுத்ததுல டான்ஸிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த வேயும் டான்ஸிங்கும் ரைமிங்கே இல்லை ஓகேவா அதனால் நம்ம இதுக்கு இன்னொரு பேர் கொடுத்துக்கலாம் பி அப்படின்னு சொல்லிட்டு வேக்கான ரைமிங் வேர்டு எங்கே இருக்குது அப்படின்னா பிளே அப்படிங்கிறது நாலாவது லைனில் இருக்குது ஸோ வே பிளே ரைமிங் ஒன்று போல் வரனால நம்ம இந்த பிளேக்கும் என்ன பண்ணுறோம் ஏ அப்படிங்கிற வேர்டையே கொடுத்துட்றோம் இல்லை பேரையே கொடுக்கணும் ஓகேவா அடுத்து டான்சிங் அதுக்கான ரைமிங் வேர்டு என்ன அப்படின்னா கிளான்சிங் அப்படிங்கிறது தான் ஸோ டான்ஸிங்க்கு நம்ம என்ன பேர் வச்சுருக்கோம் பீன் பேர் வச்சிருக்கோம் அதனால் கிளான்சிங்க்கும் நம்ம பீனே பேர் வைக்கிறோம் இப்போ இந்த வரிசையாக வரக்கூடிய லெட்டர் எழுதிட்டிங்கன்னா நமக்கு ஏபிபிஏன்னு வரும் அதுதான் இந்த போயமில் கொடுத்துருக்கக்கூடிய போயம் ஸ்டான்ஸாவோட ரைம் ஸ்கீம் ஓகேவா அடுத்ததாக நம்ம அல்லிட்ரேஷன் கேட்டிருக்காங்க ஸோ அல்லிட்ரேஷன் அப்படிங்கிறத நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் கான்சனன்ஸாக இருக்கணும் கான்சனன்ஸ் வந்துட்டு ஃபஸ்ட்டு அந்த வேர்டோட ஃபஸ்ட்டில் இருக்குது அப்படின்னா அதை நம்ம அலிட்ரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இங்கே சீ சீமிங் ஸ்டில் அப்படிங்கிறது வந்துட்டு என்னென்னா அல்லிட்ரேஷனாக வந்திருக்கு அடுத்ததா சிமிலி செமிலினாலே நமக்கு லைக் அஸ்ஸு வந்துடும் ஓகேவா ஸோ ரொம்பவே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் சிமிலி லைக்கு இல்லைனா அஸ்ஸு இந்த மாதிரி ஒரு டைரக்ட் கம்பாரிஷன் நடந்திருக்கு அப்படின்னா அதை நம்ம சிமிலி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அடுத்ததாக எபித்தட் ஸோ எபித்தட் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன் ஒரு இதை டெஸ்கிரைப் பண்ணுற விதமாக வருது எப்பித்தட் ஓகேவா அட்ரெக்டிவாக வரும் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம் ஸோ ஸ்வெல்லிங் ரிவர் ரிவர் வந்து ரிவர்னு சொல்லிடலாம் ஆனால் அது வந்துட்டு ஸ்வெல்லிங் ஸ்வெல்லிங் அப்படின்னா என்ன அதோட இன்டென்சிட்டி வந்துட்டு அதிகமாக கிட்டே போகுது வால்யூம் வந்துட்டு அதிகமாகிக்கிட்டே போகுது ஒரு ரிவர் வந்துட்டு ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்ல இருந்து அடுத்து போக போக பார்த்தீங்கன்னா அதை அந்த இடத்த அரிச்சுக்கிட்டே பெருசாயிக்கிட்டே போகும்ல ஸோ அந்த மாதிரி ரிவர் தான் ஸ்வெல்லிங் ரிவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து ஃப்ரிம்மிங் ரிவர் ப்ரிம்மிங் ரிவர் அப்படின்னா என்னென்னா நிரம்பி வழிஞ்சு போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறது ஓகேவா ஸோ ப்ரிம்மிங் அப்படிங்கிறது இங்கே அட்ஜெக்டிவாக வந்திருக்கு ஸோ இதை நம்ம எப்பிதெட் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்து மார்ட்டல் ப்ரைம் மார்டல் ப்ரைம் அப்படின்னா முதன்மையான அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க ஸோ இந்த இடத்துல மார்ஷல் அப்படிங்கிறது அப்படின்றது நமக்கு அட்ராக்டிவாக வந்துட்டு வருது அடுத்து இம்பீச்சுவஸ் யூத் அப்படின்னு சொல்கிறது இம்பீச்சுவஸ் அப்படிங்கிறதும் நம்ம ஆல்ரெடி சினானியம்ஸ்லேயே பார்த்துருந்தோம் அதாவது ஒரு தான் யோசிக்காமல் பண்ணுறது ஓகேவா ஸோ அப்போ யோசிக்காமல் பண்ணுற அந்த இம்பீச்சுவஸ் அப்படிங்கக்கூடிய வேர்டு இங்கே அப்ஜெக்டிவாக வந்து எப்பித்தட்டாக நமக்கு வருது அடுத்ததாக இமேஜரிக்கு வந்துட்டு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு நான் என்னென்ன இதுன்னு சொல்லிடுறேன் த்ரூ த ஃப்ளார்ஸ் அண்ட் ஃபோலியேஜ் கிளான்சிங்காக ஸோ ஃபோலியேஜ் கிளான்சிங் கிளான்சிங் அப்படின்னாலே நம்ம என்ன சாரி ஃபோலியேஜ் அப்படின்னாலே நம்ம என்ன பார்த்தோம் கிளஸ்டர் ஆஃப் லீவ்ஸ் ஃப்ளார்ஸ் அந்த மாதிரி வந்துட்டு பார்த்தோம் ஸோ கிளான்சிங் அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்துட்டு என்ன மீனிங் பார்த்தோம் ஸோ கிளான்சிங் அப்படின்னா என்னென்னா டச்சிங் ஆர் ஹிட்டிங் ஓகேவா ஸோ நம்ம ஒரு பொருளை தொடுறனால இல்லை அது மோதுறனால நமக்கு அந்த பொருள் டேமேஜ் ஆகாமல் இருக்குது அப்படின்னா கிளான்சிங் ஸோ அங்கேயே நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க டச்சிங் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் இது வந்துட்டு என்னென்னா டச்சுக்கான வரக்கூடிய சென்ஸ் தொட்டு உணரக்கூடியது ஓகேவா அடுத்து ஆன் யூ ரஷ் த்ரூ ரஃப் அண்டு ஸ்மூத்து ஸோ இதுவும் அதுதான் ரஃப் ஸ்மூத்து ஸோ அதுவும் நமக்கு தொட்டு பார்க்கக்கூடியது தான் அடுத்து லவுடர் ஃபாஸ்டர் ப்ராலிங் லிப்பிங் லீப்பிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ சத்தமாக வேகமாக ப்ராலிங் அம்னா சண்டை போட்டுக்கிறது லீப்பிங்னா குதிக்கிறது ஓகேவா ஸோ சவுண்டு லவுடர் அப்படின்னு வந்திருக்கு ஸோ சவுண்டு ஓகேவா இது வந்துட்டு நமக்கு ஆடிட்ரி சென்ஸில் வந்துட்டு வரும் ஹியரிங் சென்ஸில் அடுத்து ப்ராட் அண்டு டீப் அண்டு ஸ்டில் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ப்ராட் அண்டு டீப் அப்படிங்கிறது நமக்கு நம்ம பார்த்து உணரக்கூடியது அடுத்து சீமிங் ஸ்டில் எட் ஸ்டில் இன் மோஷன் இப்பையும் நம்மளுக்கு வந்துட்டு அது மோஷனில் தான் இருக்குது ஸோ ஓடிக்கிட்டே தான் இருக்குது அதாவது நம்ம பார்த்து தான் சொல்கிறோம் ஸோ விஷுவல் அடுத்து பை ரோஸ் பேங்க் ஸோ ஸோ ரோஸ் பேங்க் அப்படிங்கிறது நம்ம பார்த்து உணரக்கூடியது இன்கேஸ் அதில் வந்துட்டு வந்துட்டு ஸ்மெல் ஃப்ராக்ரன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா அது வரும் ஸோ 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 இங்கே ரோஸ் நம்ம நம்ம பார்த்து தான் 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 சொல்லுவோம் மேக்ஸிமம் இதில் நமக்கு விஷுவல் அதிகமாக கொடுத்துருப்பாங்க போயம்ஸில் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இதோட போயம் போயம் ஃபைவ் கம்ப்ளீட் ஆகுது அடுத்த வீடியோவில் பார்க்க சிக்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு நிறைய பேர் பேத்துக்கு வந்துட்டு இது ஷோவாகும் ஸோ எனக்கும் கொஞ்சம் வியூஸ் கிடைக்கும் வியூஸ் நிறையா வந்துச்சு லைக்ஸ் நிறையா வருது அப்படின்னா ஓகே நிறைய பேர்த்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நானும் அடுத்தடுத்து வீடியோ வந்துட்டு சீக்கிரமாக போடுவேன் ஓகேவா தேங்க் யூ